நட்புகளுக்கு விருதுகளின் வணக்கம். இன்றைய நாள் யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்க போதுன்னு வாங்க பார்த்துடலாம். மேஷராசி நட்புகளே, ஃபேமிலியில் இருக்கவங்க மூலயமா உங்களுக்கு தான் நல்லது நடக்கும். உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கூட வேலை பார்க்குறவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்காக வேலையை சுத்தமாக அவங்க தலையில் கட்டிடாதீங்க. கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்கு வரும். அதை இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறது உங்கள் பாடு. வண்டி ஓட்டும் போது கவனமாக போங்க. ஸ்பீட் எடுக்கும் போதெல்லாம் உங்கள் வீட்டை பற்றி நினச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். ஒரு சில பேர் இது வரைக்கும் ஒரு உற்சாகமே இல்லாமல் இருந்திருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு புதுசாக நம்பிக்கையெல்லாம் வரும். ரிஷபராசி நட்புகளே, நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றமாக தான் அமையும். சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட அந்த பிஸ்னஸ்லேயும் உங்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் முன்னேற்றம் தெரியும். ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்து தொடர்பான விஷயங்களில் கண்டிப்பாக லாபம் உண்டு. எப்போவுமே வீடு வேலைன்னு இல்லாமல் அப்பப்போ உங்கள் குழந்தைங்க ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. உங்கள் வேலையில் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களோட திறமை வெளிப்படும். உங்களோட திறமை வெளிப்படுறதுனால உங்களுக்கு தேவையான பாராட்டுகளும் கிடைக்கும். மிதுன ராசி நட்புகளே, உங்கள் பிஸ்னஸில் எவ்வளோ தடைகள் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையுமே சமாளிப்பீங்க. சமாளித்து தானே ஆகணும், வேறு வழி. வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் என்ன பண்ணாலும் குத்த சொல்கிறதுக்குன்னே ஏதாவது ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான எதிர்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி குறையும். ஒரு சில பேருக்கு புதுசாக இன்னும் பொருள் வாங்கலாம் அப்படின்ற ஆர்வம் இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகும். கையில் காசு இருந்ததுன்னா தாராளமாக வாங்குங்க, யார் உங்களை தடுக்க போகிறா. ஒரு சில பேருக்கு சொந்தக்காரவங்க வேலையில் ஏதாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். கடகராசி நட்புகளே, புதுசாக நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அதில் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். தோல்வி வந்துடுங்கிற பயம் உங்களுக்குள்ளே இருக்கவே வேண்டாம். முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க. உங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு எதிராக போட்டி போட்டவங்க எல்லாருமே இன்றைக்கி காணாமப்படுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, இதுக்கு மேலே தான் நீங்கள் ஓவராக சின்சியராக ஒர்க் பண்ணணும். வேலை பார்க்குற இடத்துல கூட வேலை பார்க்குறவங்களோட கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, இல்லைன்னா சண்டை தான் அதிகமாகும். இன்றைக்கி நீங்கள் எந்த செயலையுமே ரொம்ப சுறுசுறுப்பாக செஞ்சு முடிப்பீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வேலை கிடைக்குதுல்ல, சும்மாவாக விட்டுற முடியும், பண்ணுங்கள். சிம்ம ராசி நட்புகளே, நீங்கள் பார்த்துட்ருக்க தொழிலை இன்னும் பெருசாக பண்ணுறதுக்கு எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும். எண்ணங்களை சீக்கிரமாக செயல்படுத்துங்க. உங்கள் கூட பிறந்தவங்க மூலமாக இன்றைக்கி உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். ஆமாம், அவங்களே வழியை வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. கேட்டாலே பண்ணாதுங்க, அதுங்களே வந்து உதவி பண்ணுதுங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஒரு சில பேருக்கு வேலையில் ப்ரமோஷனும் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு கடன் சம்மந்தமான பிரச்சனைகள் குறையறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இந்த லாக்டவுனால் கடன் மட்டும்தாங்க அதிகமாக இருக்குது, வேறு எந்த முன்னேற்றமும் இல்லை. கன்னிராசி நட்புகளே, உங்கள் வியாபாரத்தில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிரச்சனை சரியாகவே ஆகாதா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே தோண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் இன்றைக்கி என்னென்னலாம் செஞ்சு முடிக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தாலும் எல்லாமே லேட்டாக தாங்க நடக்கும். கொஞ்சம் தான், ரொம்ப இல்லை. அதுக்காக உடனே அப்செட் ஆகிடாதீங்க, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். ஒரு சில பேருக்கு ஆடம்பர பொருள் மேலே தான் ஓவராக ஆர்வம் அதிகமாகும். எப்படியும் வீட்டில் கேட்பீங்க, வாங்கி கொடுத்தா வாங்கிக்கோங்க. கூட பிறந்தவங்களோட அப்பப்போ சின்ன சின்ன சண்டைகள் வந்துட்டு தான் இருக்கும். அதுவும் இல்லைன்னா ரொம்ப போர் அடிக்குங்க. துளராசி நட்புகளே, வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு புதுசு புதுசாக நிறைய பொறுப்புகள் கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களை அவங்க அவ்வளோ நம்புகிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோங்க. ஒரு சில பேருக்கு ஏதாவது வேலையில் குழப்பங்கள் இருக்கலாம். ஆனால் அவங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க. அவங்க சொல்கிறதுல உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையே வரும். கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். இழுபறிகள் இருந்தால் ஆனால் அது கண்டிப்பாக சரியாயிடும். நீங்கள் யாருக்கிட்டையாவது ஹெல்ப் கேட்டிருந்தீங்கன்னா அந்த உதவி உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. விருச்சிகராசி நட்புகளே, நல்லா தான் வேலை பார்த்துட்ருப்பீங்க. திடீர்னு சோர்ந்து சோர்ந்து உக்காந்துருவீங்க. அப்பப்போ உங்களுக்கு மந்தமாக ஃபீல் ஆகும். உடனே பெருசாக வியாதின்னு பயந்துடாதீங்க. இன்றைக்கி ஒரு நாள் எப்படி இருந்தாலும் நாளைக்கு எல்லாமே சரியாயிடும். கவர்மெண்ட் கிட்டேருந்து ஏதாவது உதவி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். மற்றவங்களோட விஷயத்தில் தலையிடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஐயோ, அது ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் நல்லா மாட்டிப்பீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் எல்லாமே இன்றைக்கி வந்து சேரும். நீங்கள் கேஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்களோட புதிய முயற்சிக்கு கண்டி முன்னேற்றம் தெரியும். மேஷராசி நட்புகளே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா தாங்க உங்களுக்கு நல்லது நடக்கும். அவங்க சொல்கிற ஆலோசனையெல்லாம் கேட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. நல்லது சொன்னால் மட்டும் கேட்டுக்கோங்க, மித்ததெல்லாம் காத்தோடு விட்டுருங்க. உங்கள் பிஸ்னஸில் இது வரைக்கும் ஒரு விஷயமும் உருப்படியாக நடந்திருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லைனா தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உங்கள் சொந்தக்காரவங்க கிட்ட சண்டை போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த சண்டைகள் கூட இன்றைக்கி சரியாகி நீங்கள் ரொம்ப சமாதானமாக பேசிப்பீங்க. புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அது மூலயமா உங்களுக்கு நிறைய நல்ல பலன் கிடைக்கும்.
மகர ராசி நட்புகளே, வேலை சம்பந்தமாக உங்களுக்கு புதுசு புதுசாக நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதை நீங்கள் தாங்க பயன்படுத்திக்கணும். யோசனை பண்ணி எல்லா வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சில பேருக்கு கொஞ்சம் பிரபலமானவங்களோட அறிமுகம்லாம் கிடைக்கும். அது மூலமாக நிறைய மாற்றங்களும் வரும். ஃபேமிலியில் இருக்கவங்க ரொம்பவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் சரிதான், அதுக்காக டெய்லியும் எதிர்பார்க்காதீங்க, கிடைக்கிறது கஷ்டம். ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட் இந்த விஷயத்தெல்லாம் ரொம்பவே யோசிச்சு தான் நீங்கள் செயல்படணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் பண்ணிடாதீங்க. கும்பராசி நட்புகளே, வேலையில் ஏதாவது பிரச்சனை வந்தால் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். கோவப்பட்டு பிரச்சனையை பெருசு பண்ணிடாதீங்க. வெளியூர் கிளம்பும் போது தேவையான ஆவணங்கள்லாம் எடுத்துகிட்டு போங்க. அதை வீட்லேயே வச்சுட்டு அப்புறம் வழியில் யாராவது மடக்கினாங்கன்னா அவங்க கிட்ட சண்டையை போட்டுட்டு நிற்காதீங்க. ஒரு சில பேருக்கு வித்தியாசமான சிந்தனைகள்லாம் வரும். உங்களுக்கு தான் கற்பனை திறன் ஜாஸ்தியாச்சே, நீங்கள் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக முன்னேற்றமும் உண்டு. ஆனாலும் உங்களோட முயற்சியை தெளிவாக சொல்லும்போது ரொம்ப நிதானமாக சொல்லணுங்க. அவசரப்பட்டு திட்டி விட்டுறாதீங்க. பசங்களாக இருந்தால் பொண்ணுங்க விஷயத்துல தலையிடாதீங்க, பொண்ணுங்களா இருந்தா பசங்க விஷயத்துல தலையிடாதீங்க. இப்படி நீங்க இருக்கிறதா உங்களுக்கு நல்லது. மீனராசி நட்புகளே, இதுவரைக்கும் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம்னு ஒன்று இருந்திருக்கவே இருந்திருக்காது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் எட்டி பார்க்கும். சொந்தக்காரவங்கள்லாம் கூட வீட்டுக்கு வருவாங்க. அவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுனாலேயே நீங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா உங்களுக்கு ஏதாவது நல்ல செய்திகள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கொரோனா டைமில் என்ன வருதோ இல்லையோங்க, கல்யாண பத்திரிக்கை மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. அதை பார்க்கும்போது எரிச்சலாக தாங்க வருது. ஆனால் அதை வெளியே சொல்ல முடியுமா? ஒரு சில பேர் உங்கள் மனசுக்கு என்ன பிடிக்குதோ எல்லா பொருளையும் வாங்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு சில பேர் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையுமே சாதிச்சிருவீங்க. எப்போதும் போல ராசி பலனை கேட்டோமா, அடுத்த வேலையை பார்த்தோமான்னு கிளம்பாம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதை விட முக்கியம், சப்ஸ்கிரைப் பண்ணணும். நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.